இன்றைய நாள் வாக்குத்தத்த வசனம் செப்பனியா 3:15. இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வார்த்தை கேட்கும் போதே நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது அல்லவா? எவ்வளவு தீங்கை நாம் கடந்து வருகிறோம். பல்வேறு தருணங்களிலே ஆற்றை கடக்க வேண்டியிருக்கிறது, தீயை கடக்க வேண்டியிருக்கிறது. அத்தனை ஒரு கொடூரமாக நம்மை சுற்றிலும் பல்வேறு தீங்குகள் சுற்றி சுற்றி நம்மை வேதனைப்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி மகனே நீ தீங்கை காணாதிருப்பாய், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். சோ தேவன் தீங்கு காணாமல் நாம் பாதுகாப்போடு வாழ்வதற்கு அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், அதே வசனத்திலே செப்பனியா 3:15 வாசிக்கிறோம், தேவன் நம் நடுவில் இருக்க வேண்டும். கர்த்தர் நம் நடுவில் இருக்கணும். நம்முடைய வீட்டில, நம்முடைய வாழ்க்கையில அவர் இருப்பாரானால், அதாவது அவருக்கு பிரியமாய் நடந்து அவரை நம்மோடு கூட வைத்துக் கொண்டால், ஒரு நாளும் ஒருபோதும் தீங்கு நம்மை அணுகுவதில்லை. தீங்குக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாப்பார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக. காட் பிளஸ் யூ.